மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேதி பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கிராம சபை கூட்டங்களை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடங்களில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. காந்தியடிகள் பிறந்த நாளன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கிராம சபை கூட்டங்களை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் இதுகுறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை கிராம ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள 9 மாவட்டங்களில் கிராம சபை கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை.